எனக்கு அன்பானவர்களே, 2 சாமுவேல் 19:14 வாசித்து பாருங்கள். இப்படியே யூதாவின் சகல மனுஷனுடைய இருதயத்தையும் ஒரே மனுஷனுடைய இருதயத்தை போல இணங்க பண்ணினதினால் அவர் ராஜாவுக்கு, நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்ப வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். அப்சலோமின் நிமித்தம் எருசலேமை விட்டு போன தாவீது மீண்டும் உள்ளே வரும்போது, திரும்பி தேசத்துக்கு எருசலேமுக்கு திரும்பி வர்றதுக்கு, ராஜாவாய் வர்றதற்கு எல்லா மனுஷரும், சகல மனுஷனுடைய இருதயமும் எப்படி ஒரு மனுஷனுடைய இருதயம் போல இணங்குச்சா, ஒருமனப்பட்டுச்சா? ஆமாம், சில பேர் தாமதிக்கிறாங்க. ஆமாம், சாதோ கபியாதார் என்கிற ஆச்சாரியெல்லாம் தாமதம் பண்ணுகிறது, ஏன் தாமதம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. யோவா போல இல்லாமல் நீ தான் படைத்தலவனாக இருக்கணும்னு சொல்லும்போது எல்லாரும் ஒரே மனம், ராஜா இப்படியா திரும்பி வந்துடணும், அதுக்கு இறங்கினார்கள் நல்ல காரியத்துக்கு. ஆமாம், ஊழியக்காரங்களை திரும்ப கொண்டு வருகிறதற்கு, ஊழியக்காரங்களை நிலைநிறுத்துகிறதற்கு, சில குடும்பத்தை நம்ம இணைக்கிறதற்கு, தேசத்தின் எழுப்புதலுக்காக, ஆமாம், சில தேவ மனிதர்களோடு இணையிறதுக்கு, இணங்கிறதற்கு, ஒரே இருதயத்தை போல, அவ்வளோ பேருடைய மனுஷனுடைய இருதயம் ஒரு இருதயத்தை போல இணங்குச்சான். நமக்கு இணங்குதா? ஏன்டி நாமினேஷன்றாங்க, ஒன் டினாமினேஷன், இது ஒன் சர்ச்சு, ஏன் சர்ச்சு? எழுப்புதலுக்காக போய் ஒரு ப்ரேயர் வச்சா யாரும் வர்றதில்லை. ஆமாம், அது அவங்க கூட்டம் அப்படின்றாங்க. இணக்கம் வர மாட்டேக்கு. ராஜாவை வர வைக்கணுமே எருசலேமுக்கு, அவர் வந்து சிங்காசனத்தில் உட்காரணுமே, அதுக்கு இணங்க அநேகருக்கு மறுத்து விட்டது. ஆனால் இங்கேயோ ராஜாவை கொண்டு வருகிறதுக்கு எல்லாருடைய இருதயம் ஒரு இருதயத்தை போல இணங்குச்சான். நம்ம எழுப்புதலுக்காக இணங்கி போகணும், ஒத்து போகணும் அல்லவா? அப்போதான் ராஜாவை உட்கார வைக்க முடியும். மீண்டும் எருசலேமில் சிங்காசனத்தில் இயேசுவை வெளியே தள்ளிட்டு நம்ம ஆலயத்தில் ஆராதனை நடிச்சு என்னங்க பிரயோஜனம்? எழுப்புதல் எழுப்புதல்னு சொல்லிட்டு நம்ம சேர முடியலன்னா என்ன பிரயோஜனம்? இணங்கணும், இணங்கி போக, ஒருமனப்பட இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம், அப்படி இல்லைன்னா மாறு அர்ப்பணிப்போம். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் எல்லாரோடு இணங்கி போக கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, ஒரே இருதயத்தை போல எல்லாருடைய இருதயம், யூதருடைய ஜனங்களுடைய இருதயம் இருந்தது போல எங்களுடைய இருதயம் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம், மாற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.